கிறிஸ்துக்குள் மிக்கவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்களின் சார்பாகவும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் அநேகர். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வேர்ட் ஆஃப் காட், இந்த கர்த்தருடைய வார்த்தை ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 6:16 எலிசா என்கிற தெய்வ மனிதர் மூலமாய் சொல்லப்பட்டது. ஆனால் சொல்லப்பட்ட ஒரு சூழ்நிலை பார்க்கும் பொழுது நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. சீரியருடைய இராணுவம் கொஞ்சம் பேர் வந்து நம்ம வீட்டை சுற்றிட்டாலே நம்ம பயந்துருவோம். சீரியருடைய இராணுவம் முழுவதும் எலிசாவுடைய வீட்டை அப்படியே சுற்றி விட்டது, முற்றுகை போட்டு விட்டது. அதிகாலை பொழுதில் எலிசாவுடைய வேலைக்காரராக இருந்த கேயாசி என்கிற அந்த மனிதர் எலும்பி வரும் பொழுது கூடாரத்தை சுற்றிடும், வீட்டை சுற்றிடும் இராணுவம் அப்படியே இருக்கிறது. யோசித்து பாருங்கள், இவன் கதறி இருப்பான், கையை வைத்திருப்பான், நான் எலிசா இல்லை, நான் எலிசா இல்லை, நான் சாதாரண மனிதன் தான். ஸோ அப்போ தான் ஒரு வார்டு சொல்கிறான், ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம். ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 16:15 கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது கையாசி சொல்லுகிறான், ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம். கையாசி என்ன செய்வோம், ஐயோ. நம்ம என்ன சொல்லுவோம், சில நேரத்துக்கு ஐயோங்கிற வார்த்தையை நம்ம அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை, ஐயோ என்ன பண்ண போகிறோன்னு கதறுவோம்ல, சொல்கிறோம் ஐயோ என் ஆண்டவனை என்ன செய்ய போகிறோம். அப்பொழுது தான் ஆண்டவர் கொடுக்கிற பதில், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அநேகர் சொல்லி ஆண்டவரே கையாசி கண்களை திறந்தரலும் என்று ஜெபம் பண்ணின பொழுது கையாசின் கண்கள் திறக்கப்பட்டது. எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான தேவதூதர்கள், அக்கினிமயமான ரதங்கள், அக்கினிமயமான குதிரைகள் எலிசாவை சுற்றிலும் நின்றது, அந்த மலையை சுற்றிலும் நின்றது. இராணுவத்தினுடைய ஒரு விரல் எலிசா மேலே படுமா, பண முடியுமா? முடியாது. எலிசாவின் தேவன் உங்களுடைய தேவன், எலியாவின் தேவன் உங்களுடைய தேவன். எலிசாவுக்கு இவ்வளவு வேர் இருந்தது உண்மையானால் உங்களுக்கும் எனக்காக கத்து இவ்வளவு வேரை வைத்திருப்பா. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அவர்களுக்கு உரிய தேவ தூதர்கள். தேவ தூதன் என்று சொல்லவில்லை, மத்தேயு 18:10 வாசித்து பாருங்கள், அவர்களுக்குரிய தெய்வ தூதர்கள். உங்களுக்கு உரிய தெய்வ தூதர்கள் உங்களோடு கூட இருக்கிறாங்க, அதை ஒரு நாள் மறந்து போகாதீங்க. சங்கீதம் 34:7 வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ கர்த்தருடைய தூதர்கள் பாளையம் இறங்க. கர்த்தருக்கு பயந்திருக்கிற மனுஷனாக இருக்கிற, மனுஷியாக இருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய தூதர்கள் பாளையம் இறங்கி அவர்களை விடுவிப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் தனி நபர் அல்ல, தனி மனிதன் அல்ல, கர்த்தருடைய தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கலும் உங்களோடு கூட இருக்கிறவர்கள் அநேகம். நம்ம இன்றைக்கி நம்ம பிரச்சனையை தான் பார்க்குறோம், நமக்கு எதிராக இருக்கிற மனுஷனை தான் பார்க்குறோம். அந்த மனுஷனை பார்க்கிலும் நம்ம கூட இருக்கிற சர்வ வல்லமையில் தேவன். யோசித்து பாருங்கள், கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார், நமக்காக யுத்தம் பண்ணுவா. அநேக முறை வேதாமத்தில் அநேக இடங்களிலே தெய்வ ஜனங்கள் கொஞ்சவே, ஆனால் இஸ்ரவேலுக்கு குரோதமாய், தெய்வ பிள்ளைகளுக்கு குரோதமாய் ஒரு பெரிய இராணுவம், எகிப்தினுடைய இராணுவம். யாத்ராமா 14:14 நீங்கள் சும்மா இருங்க, நான் யுத்தம் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஏனென்றால் அந்த இராணுவத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அநேகம் பிரியமானவர்கள். இன்றைக்கு உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் வரட்டும், உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வரட்டும். எனக்கு குரோதமாக எழும்பியிருக்கிற எந்த மனிதர்கள் எழும்பினாலும் சரி, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும்
நம்மோடு கூட இருக்கிற அநேகம் இது வந்துச்சுன்னா நம்மள்ட பயம் வராது, நம்மள்ட கலக்கம் வராது, நம்முடைய வாழ்க்கையில் எந்த சோர்வும் வராது. ஒன்றியோவான் 4:4 சொல்கிறது, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். நமக்குள்ள இருக்கிற தேவன் சர்வ வல்லமையில் தேவன். அவருக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது, அவருக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. இன்றைக்கு உங்கள் குரோதமாக பலவிதமான பிரச்சனைகள் எழும்பி இருக்கிறதா? உங்கள் குரோதமாய் பலவிதமான உபத்திரவம் எழும்பி இருக்கிறதா? உங்கள் குரோதமாய் பலவிதமான வேதனை எழும்பி இருக்கிறதா? கலங்காதுங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லா வேதனைகளையும் மாற்றி, எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார். எலிசாவை அந்த பெரிய சீரியருடைய இராணுவத்திற்கு விலக்கி காத்து கொண்ட தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது உங்களையும் எல்லா தீய பிரச்சனைக்கு விலக்கி காத்து கொள்ளப் போகிறார். ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? உங்களை சுற்றிலும் பிரச்சனை இருக்குதா? அந்த சுற்றிலும் இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் பெரிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி அந்த பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் போகப்போகிறது. அந்த பிரச்சனைகளை கத்த திசை திருப்பி எங்கோ அனுப்ப போகிறார். உங்களை தொட முடியாது. அவியானவர் சொல்கிறார், உங்களை தேடி வந்த பிரச்சனைகள், உங்களுக்கு எதிராய் வந்த பிரச்சனைகளை கத்த திசை திருப்பி எங்கோ மாற்றி விடுவார். நீ உங்களை கத்த பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அன்றோடத்தில் சொல்லுங்க, அன்றுவரே எனக்குள்ளே இருக்கிற இந்த நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. என் கூட இருக்கிறவர் அநேகம் அநேகம் அநேக பேர் என் கூட இருக்கிறதுக்காக நன்றி சொல்லி ஆண்டவரை துதிங்க. கத்த பெரிய காரியத்தை செய்வார். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. பரலோகமான நிகழ்ச்சியின் மூலமாக நீர் உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட பேசி நீர் ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற அவர்களை பார்க்கிலும் உங்களோடு கூட இருக்கிறவர்கள் அநேகம். உலகத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் சர்வ வல்லவர் என்கிற தெய்வீக விசுவாசத்தினுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்பா இவர்களுடைய வாழ்க்கையை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தருடைய தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறேன் என்கிற சங்கீதம் 34:7 வசனத்தின்படி நீர் இவர்களை சூழ பாளையம் இறங்கி தூதர்களை வைத்து பாதுகாக்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவை நாமத்தில் பிக்கரும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துக்கள் மிக்கவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் உங்களோடு கூட இருக்கிறவர்கள் அநேகர். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.